இன்றைய நாளின் தியான தலைப்பு வாலிபனே எழுந்திடு. நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி 12:1. காலம் சுத்த கரத்தை உயர்த்தி பரிசுத்தர் யாரும் சேர்மே, பாவத்தில் சாகும் ஜனத்தை தடுத்து நிறுத்த கூடுமே. காலம் கடந்திடும் கருத்தில் கொள்வார் ஒருமுறை காசி நகரில் கல்வியில் சிறந்த ஒரு சந்நியாசியுடன் சாது சுந்தர் சிங் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது சந்நியாசி கூறினார், சாதுக்களின் ஒழுக்க முறைகளை குறித்துள்ள எங்களுடைய சட்ட திட்டங்கள் போற்றத்தக்கவை. ஏனென்றால் முதலாவது மாணாக்க நிலை, பின்னால் குடும்பஸ்தன், வாழ்க்கையின் பின்பாகத்தில் குடும்ப கவலையிலிருந்து நீங்கி காட்டுக்கு செல்லுதல், பின் வயதான காலத்தில் சந்நியாசியாதல், அதாவது வெறுத்து விடுதல் என்பவை. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட முறையோ விபரீதமானது. உங்கள் வாலிப பிரயாயத்திலே சந்நியாசியாகி விட்டீர்களே என்றார். அதற்கு சாது சுந்தர் சிங், நான் சாதுவானதன் நோக்கம் உங்கள் நோக்கத்திற்கு முற்றிலும் வித்தியாசமானது. மரியாதை கிடைக்கும் என்று நான் சாதுவாகவில்லை. உலகத்தின் இடையூறுகளின்றி சாதுவாக எளிய வாழ்க்கை நடத்தி கிருபையாய் என்னை இரட்சித்தவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே என் நோக்கம். எனக்காக தன் உயிரை தந்தவருக்கு பலம் நிறைந்த என் வாலிப காலத்தில் சிறந்த ஊழியம் செய்ய வேண்டியது நியாயமல்லவா என்றார். இதை ஏற்க மறுத்த சந்நியாசியிடம், உமது சீடரில் ஒருவன் உமக்கு நன்றாய் பழுத்த மாம்பழத்தை கொடுப்பதற்கு பதிலாக சுவைமிக்க சதைப்பகுதிகளை உரித்து எடுத்துவிட்டு தோலும் கொட்டையுமானதை உங்களுக்கு கொடுத்தால் என்ன சொல்வீர்கள் என்றார். உடனே அவர், அப்படிப்பட்ட செய்கை மன்னிக்கப்படத்தக்கதல்ல, அது அவமானத்தின் உச்சநிலை என்றார். அதற்கு சாது சுந்தர் சிங், நமது வாலிப பிரயாயத்தை சிற்றின்மங்களில் கழித்து பலவீனமான கிழட்டு பிரயாயத்தில் எலும்புகளையும் தோலையும் கடவுளின் ஊழியத்திற்காக கொடுப்பது முட்டாள்தனமும் கடவுளை கேவலப்படுத்தும் செயலுமல்லவா என்றார். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் வாலிபர்கள் ஆகிய சிலருக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கும். ஆனால் அத்தோடு இந்த வயதில் நான் எப்படி செய்ய முடியும் என்ற கேள்வியும் எழும். நீ உன்னை குறைவாய் எண்ணாதே என்று எரேமியாவை அழைத்த தேவன் நம்மையும் அழைக்கிறார். இந்நாட்களில் வாலிபர் பலரை தானியேல், யோசேப்பு, தாவீது மற்றும் யோசுவாவின் சந்ததியாக தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். அவரால் பயன்படுத்தப்படும் வாலிபர் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபனே, நீ இயேசுவுக்கு தேவை. தேவன் உன்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கும் பட்சத்தில் உன் வாலிப வயதிலேயே ஊழியம் செய்ய உன்னை அர்ப்பணி. நான் வேலை செய்து ஓய்வு பெற்ற பின் ஊழியம் செய்வேன் என்று சொல்வாயானால், ஓய்வு பெற்றவுடன் உங்களுக்கு ஒரு ஊழியம் செய்யவே ஒருவர் தேவைப்படும். ஆகவே வாலிப பிரயாயத்தில் கடவுளுக்கு ஊழியம் செய்யாமல் எல்லா பணிகளையும் முடித்து ஓய்வு பெற்ற பின் நாம் ஊழியம் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்பொழுதே இரட்சணையினால் இன்றே உழைப்போம், கிறிஸ்துவுக்காக பிழைப்போம். ஜெபம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, எங்கள் வாலிப பிரயாயத்தில் நாங்கள் உம்மை நினைத்து எங்களால் இயன்ற ஊழியத்தை உமக்கென்று இந்த வாலிப நாட்களிலும் இனி வரும் நாட்களிலும் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல எங்களுடைய வாலிப பிள்ளைகளும் தங்களை இந்த வாலிப நாட்களில் உமக்கென்று அர்ப்பணிப்பதற்கு நீர் கிருபை செய்தரும். நீர் தேர்ந்தெடுத்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கென்று ஊழியம் செய்வதற்கு நீர் அழைத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.